வணக்கம். இப்போ ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா லிட்டில் ஹார்ட்ஸ். இது ஒரு மலையாள படம், ஆண்டோ ஜோஸ் அவரோட டைரக்ஷன்ல, ஷேன் நிகாம், மகிமா, பாபுராஜ், சைன்டம் சாக்கோ, ஜாஃபர் ரெடிக்கு, ஷமி திலகன், ரஞ்சி பணிக்கர், ஐமா மற்றும் பலர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, கதை என்னன்னா மொத்தம் மூணு விதமான லவ் வந்து இந்த படத்துல இருக்கு. மூணு விதமான லவ். ஓகேங்களா, ஒன்னு வந்து நார்மலா எப்பயும் போல இருக்கிற மாதிரி ஒரு லவ், மீதி ரெண்டு லவ் தான் இந்த படத்துக்கான கோர் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த லவ் மூணும் சேர்ந்துச்சா இல்லையா இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அப்படின்னு காமெடியா சொன்ன ஒரு படம். காமெடி அதுதான், முக்காவாசி காமெடி தான். ஓகேங்களா, ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பாபுராஜ் அவரோட ஆக்டிங், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட காமெடியா கொடுத்துருக்கா. அவரை வில்லனா பார்த்துருக்கோம், மத்த இதெல்லாம் பார்த்துருக்கோம், பட் இதுல செம்மையா பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப தனியாவே பிடிச்சது. அதே மாதிரி ஷேன் நிகாம், அப்புறம் ஹீரோயின், அவங்க ஃபேமிலி, சைன்டாம் சாக்கோ, அவரோட லவ், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இயல்பா, ரொம்ப நார்மலா, ஒரு காமா சொன்ன ஒரு படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடிகளும் எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு பிடிச்சிருச்சு. பாட்டை வந்து அங்கங்க சின்ன சின்ன பாட்டா வச்சதும் பாட்டுங்களும் எனக்கு நீட்டா தான் இருந்துச்சு. எல்லா பாட்டும் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் தடங்கலாம் இருந்துச்சு, அதாவது ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எமோஷனல் மூமெண்ட்ஸ், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அது பாபுராஜுக்காக இருக்கட்டும், இவருக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே, சேனுக்குமே, எல்லாத்துக்குமே சின்ன சின்ன அந்த எமோஷனல் காட்சி கூட நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் காட்சி முடிஞ்ச உடனே ஒரு காமெடி சீக்வன்ஸ் வைக்கிறதுனால அது ஒரு விதத்தில் பார்க்கும்போது நல்லாவும் இருக்குது, ஒரு விதத்தில் பார்க்கும்போது அந்த எமோஷனல் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்தது உடனே ஒரு காமெடி விஷயம் வந்து, பட் அவங்க வந்து அதை அப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ரொம்ப பெரிய படமாலாம் இல்லாமல் கட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படத்தை முடிச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த சொன்ன விஷயத்தை அப்படியே இயல்பாக சட்டிலாக எந்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் போகாத அளவுக்கு இந்த மூணு லவ்வையும் காமிச்ச விதம், எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்னப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் இவங்க நடிப்பு எல்லாம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரக்டர் வந்து விட்டு கொடுக்காம போன விஷயம், அதாவது அவங்களோட நடிப்பில் எல்லாரும். ஸோ பார்க்கறதுக்கும் நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம், போர் அடிக்காது, காமெடியாகவும் இருக்கும், சேம் டைம் நீட்டாகவும் படம் போகும். பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் படம் ட்ராவல் ஆகும். ஸ்டார்டிங்கில் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு அந்த எடுக்கிற டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அந்த டைம் எடுக்கிற விஷயம்தான் இந்த படத்தை கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகும் வழியே. மற்றபடி அதுலேயும் அந்த காமெடி அங்கங்கே வர்றதுனால கொஞ்சம் அதையும் தேதி தான் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், இந்த ஸ்லோவாக போகிறது வந்து ஒரு சில பேர்த்துக்கு இது ரொம்ப ஸ்லோவாக படலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நீட்டான ஒரு வாட்சாக இருந்துச்சு. எனக்கு வந்து இது நான் எப்படி சொல்கிறது தானே, இது என்னோட கருத்து, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், என் கருத்து தாங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நீட்டாக இருக்கும். எனக்கு மற்றபடி பிரச்சனையெல்லாம், பெரிய பிரச்சனையெல்லாம் வேறு ஒன்றுமே தோணலை. அதுவும் அங்கங்கே இருக்கிற அந்த காமெடி, அவர் அப்பா கேரக்டர் காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. கூட வர அந்த பெங்காலி பையன், ஒரு கேரக்டர் ஒன்று, ஒரு வேலைக்கார பையன் கேரக்டர் ஒன்று வரும், அதுவும் அப்படிதான். எல்லா கேரக்டருக்குமே அங்கே கடைசியாக கூட அந்த கிளைமேக்ஸில் கூட அந்த பெங்காலி பையனுக்கு ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்து நீட்டாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே கேரக்டர் எல்லாம் நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துட வேணாம். நன்றி, வணக்கம்.